Hello friends, welcome to Mila Kitchen and Beauticreation. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காக வீடியோ தான் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை இப்போ அதிகரிக்கிறது இந்த கொரோனா வைரஸ் இருக்கிற காலத்தில் எல்லாரும் பயந்துட்டு இருக்க ஒன்று தான். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ரொம்ப நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. நமக்கு இந்த முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கைக்காய் இருந்தாலே போதுமானது. நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகமாக அதிகரித்து கொடுக்கும். குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கைப்பூ, இதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. 300 விதமான நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய, வரவிடாமல் தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த முருங்கைக்கீரைக்கு இருக்குது. முருங்கைக்கீரையை இந்த மாதிரி நீங்கள் சூப் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப ஈஸியாக. முருங்கைக்கீரையை மட்டும் நீங்கள் உருகி போட்டுட்டு மஞ்சள், உப்பு, சீரகம் இதை மட்டும் வச்சு கூட நீங்கள் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த முருங்கைக்கீரை நம்ம சாப்பிட்றனால நமக்கு புரதச்சத்து கிடைக்கிது. கொழுப்பு, தாது உப்புகள், கார்போஹைட்ரேட், தாமிரம், கால்சியம், வைட்டமின் சி, இரும்பு சத்து, பொட்டாசியம், ஜீரண சக்தியை உங்களுக்கு அதிகரித்து கொடுக்குது. குடலில் பூச்சி இருந்தால் கூட உங்களுக்கு அழித்து கொடுத்துரும். தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் வந்து நல்லா ஊறும். நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி இருக்கவங்களுக்கு கூட நரம்பு தளர்ச்சியை உங்களுக்கு குணப்படுத்தி கொடுக்கும். நீங்கள் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரை எந்த விதத்துலேயும் நீங்கள் பயன்படுத்தி சாப்பிடலாம். நான் ஒரு புதுவிதமான டிஷ் தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. இந்த முருங்கைக்காய், முருங்கைக்கீரை சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையோட அளவு கூட கட்டுப்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தாக உங்களுக்கு இருக்கும். மூட்டு வலி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு மூட்டு வலி கூட சரியாகி கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இந்த உணவை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நமக்கு தேவையானது நோய் எதிர்ப்பு சக்தி தான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருக்கும் தேவைப்படுற நோய் எதிர்ப்பு சக்தி தான். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காக டிஃப்ரெண்ட்டாக நான் தோசை தான் செய்ய போகிறேன். ஒரே மாதிரி முருங்கைக்கீரையை வச்சு பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புது வீடியோ போட்டோடனே நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக நான் முருங்கைக்கீரை தோசை செஞ்சுருக்கேன். சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். நான் தேவையான பொருட்கள் தான் எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை தோசை செய்கிறதுக்காக. முருங்கைப்பூவும் அது கூட சேர்த்து செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த தோசைக்கு நம்ம முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ ரெண்டுமே சேர்க்க போகிறோம். வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது. இதில் வந்து இரும்பு சக்தி அதிகமாக இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். ஹீமோக்ளோபினோட அளவையும் உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். உங்களுக்கு ரத்தம் நல்லா ஊறும். தேவையான பொருட்கள் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தனி மிளகாத்தூளும் உப்பும் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைப்பூவை கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி முருங்கைக்கீரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் செய்யலாம் வாங்க. வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க B2 B3 எல்லாம் இருக்குது முருங்கைக்கீரையில். முருங்கைக்கீரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம முருங்கைப்பூவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த தோசை. குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, கீரை சாப்பிடாமல் சில குழந்தைகள் இருப்பாங்க, இந்த மாதிரி தோசையோடு செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது. இல்லாட்டி நீங்கள் அரைச்சி கூட முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். தனி மிளகாயத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனி மிளகாய்த்தூள் பருவா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு வாயில் கடிப்படும், அதுக்காக தான் நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். என் வீட்டு குழந்தைக்கு கொடுக்கணும், அதுக்காக நான் இப்படி செஞ்சுருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும், ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு நல்ல சத்துக்கள் இருக்குது. முருங்கைக்கீரையில் பலவித நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. முருங்கைப்பூவிலையும் இருக்குது. உங்களுக்கு உடல் உஷ்ணத்தை கூட உங்களுக்கு குறைச்சி கொடுக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்காது. அவங்களுக்கும் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கும் நல்லது. சர்க்கரையோட அளவையும் கட்டுப்படுத்தி கொடுக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தோசைக்கல் வச்சாச்சு, காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மந்தமாக தான் வரும், ஏன்னா வந்து நம்ம கீரை சேர்த்துருக்கனால நம்ம லேசாலாம் ஊற்ற முடியாது. ஆனால் சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப லேசாக நம்ம பண்ண வேணாம். அதுக்கடுத்து நம்ம இதுக்கு மேலே நம்ம வெங்காயத்தை தூவ போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சில குழந்தைங்க வந்து இந்த மாதிரி கொடுத்தா கூட கீரை எடுத்து போட்டுருவாங்க. அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு என்ன செய்யணுமானீங்க, கீரையை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு போடுங்க. கீரையோட சத்துக்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருக்கோம் இல்லையா, அதை வந்து மேலாக தூவி விடுங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா தூவிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்க்கணுமானு சேர்க்கலாம். கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நான் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் மாவு கூடையே நீங்கள் கலந்துக்கலாம். அந்த மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம். இப்போ
தோசை மூடியே போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டிருக்கோம். இந்த சைடு வேகட்டும், கொஞ்சம் சிம்மில் வச்சு கூட வேக விடுங்க. கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ திருப்பிக்கலாம். மற்றும் ஆரோக்கியமான முருங்கைக்கீரை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முருங்கைக்கீரையில் பலவிதமான நன்மைகள் இருக்குது. நீங்கள் உபயோகம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதையும் அதிகரிக்கிறதுக்கு முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கைப்பூ அனைத்தையுமே நீங்கள் உபயோகம் செஞ்சுக்கோங்க. உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புது வீடியோ போட்டவுடனே நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். முருங்கைப்பூ, முருங்கைக்கீரை, முருங்கைக்காயோட நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் மறக்காமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உபயோகம் செஞ்சு பாருங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.